செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒடிசா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோகன் மாஜி முதல் முறையாக 2004 எம்எல்ஏ ஆனபோது தலைநகர் புவனேஸ்வரில் வீடு ஒதுக்கப்பட தாமதமானதால் பிளாட்பாரத்தில் தூங்கியவர் நடைபாதையில் தூங்கிய போது தனது கைபேசி திருடு போனதாக அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவரிடம் மோகன் மாஜி புகார் செய்திருந்தார். பஞ்சாயத்து தலைவர், விவசாயி, ஆசிரியர், வழக்கறிஞர் என பல பணிகளை செய்துள்ள அவருக்கு புவனேஸ்வரில் அதிகாரிகள் தற்போதும் வீடு தேடி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடந்த 2000 முதல் முதலமைச்சருக்கான அரசு இல்லத்தில் வசிக்காமல் தனது சொந்த வீட்டையே முதலமைச்சர் அலுவலகமாக பயன்படுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.